Hello Motorcycle Lovers, in the video, what we will talk about is 2023 upcoming India launch upcoming bikes So, top 10 bikes is definitely best bike launching in India. So, what is the India launch best top 10 bikes? That is why we will talk about this video. If you are not channel, subscribe to our channel. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்மளுடைய லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற பைக் அப்படினு பாத்தீங்கன்னா டிவிஎஸோட அப்பாச்சி ஆர்டிஆர் 310 சோ ஆர்டிஆர் 310 அப்படிங்கற ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் வந்து இந்தியால லான்ச் பண்ண போறாங்க டிவிஎஸ் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ஆர்ஆர் 310 ஓட ஒரு சில கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸ் வந்து இந்த பைக்லயும் இருக்கும் அப்படிங்கறத வந்து சொல்லிருக்காங்க அண்ட் இந்த பைக்கோட டிசைன் அப்படினு பாத்தீங்கன்னா BMW ஓட G310R ஓட அதே எக்ஸாக்ட் டிசைன் தான் இருக்க போகுது அப்படிங்கறதும் சொல்லிருக்காங்க பட் இந்த பைக்கோட பிரைஸ் அப்படினு பாத்தீங்கன்னா 2,50,000 ex-showroom price ல தான் லான்ச் பண்ண போறாங்க பட் BMW ஓட G310R னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2,80,000 ex-showroom price கொடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட 30,000 ரூபீஸ் நமக்கு கம்மியா இந்த RTR 310 வந்து கிடைக்க போகுது இந்த RTR 310 ல TFT colored display dual channel ABS வந்து கொடுக்க போறாங்க அண்ட் இந்த பைக்கோட ஒரு சில கான்ஃபிகரேஷன் அதாவது golden color used front forks ஆ இருக்கட்டும் இல்ல dual channel ABS TFT colored display riding modes இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே RR 310 ல இருந்து அப்படியே டெரிவ் பண்ணி RTR 310 க்கு கொடுக்க போறதாவும் சொல்லிருக்காங்க டெஃபினட்டா பெஸ்டான பிரைஸ் 2,50,000 குள்ள லான்ச் பண்றது அப்படிங்கிறது தான் ஸோ கூடிய சீக்கிரம் இந்தியன் மோட்டார்சைக்கிள் மார்க்கெட்டுக்கு டிவிஎஸ் கிட்ட இருந்து RTR 310 அப்படிங்கிற ஒரு பெஸ்டான பைக்கை எதிர்பார்க்கலாம் ரெண்டாவது நம்ம பார்க்க போற பைக் அப்படின்னு பாத்தீங்கன்னா பஜாஜ் பல்சர் 220Fங்க ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நார்த் சைட்லலாம் இந்த 220F ஷோரூம்லேயே இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க பட் பல்சர் 220F செமிஃபேர்டு மோட்டார் சைக்கிள் அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவில் நிறைய ஃபேன் பேஸ் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் செமிஃபேர்டு மோட்டார் சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட 2007லேருந்து 2020-21 வரைக்கும் இல்லைங்க 2022 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது பட் லாஸ்ட் இயர் ஏப்ரல் பார்த்தீங்கன்னா டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க இந்த வருஷம் ஏப்ரல் திரும்பவும் ரீலான்சிங்கும் பண்ண போகிறாங்க ஸோ இந்த 220F ஓட பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,40,000 ex-showroom price தான் லான்ச் பண்ணுறாங்க இந்த பைக்கில் உங்களுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லாம்ஸ் அண்ட் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் ஃப்ரண்ட்லேயும் ரியரில் மோனோஷாக்ஸ் ஐ மீன் நைட் ட்ராக் ஷாக் அப்சர்வரும் கொடுக்க போகிறாங்க ஸ்பிட் சீட் வந்து இருக்க போகுது ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட உங்களுக்கு டிஜிட்டல் அண்ட் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுக்க போகிறாங்க கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பெஸ்ட்டாக தான் இந்த 220F வந்து இருக்க போகுது 1,40,000 இன்னும் 1 or 2 டேஸில் அஃபிஷியலாக பஜாஜ் வந்து இந்த பைக் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க இல்லைங்க ரீலான்ச்சிங் பண்ண போகிறாங்க மூணாவது நம்ம பார்க்க போற பைக் அப்படினு பாத்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட ஹிமாலயன் 450ங்க சோ ராயல் என்ஃபீல்டோட ஹிமாலயன் 450 பொறுத்த வரைக்கும் யூரோப்ல வந்து டெஸ்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நிறைய ஸ்பை ஷாட்ஸ் ரோட் டெஸ்டிங் இமேஜஸ்ல எல்லாமே நமக்கு வந்து தெரியுது இந்த ஹிமாலயன் 450 பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான பெஸ்டான 100% ஆஃப் ரோடிங் அண்ட் அட்வென்ச்சர் பைக்கா தான் இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க இப்பவே ராயல் என்ஃபீல்ட் ஹிமாலயன் 411 பொறுத்த வரைக்கும் ஒரு தாறுமாறான அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிளா இருக்கு டியூயல் சேனல் ஏபிஎஸ் டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் சிஸ்டம் டியூவல் சேனல் ஏபிஎஸ் இந்த மாதிரி நிறைய கான்ஃபிகரேஷன்ஸ் பெஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க பட் இந்த 450 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை வந்து எதிர்பார்க்கலாம் நிறைய நியூ கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து கொடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஹிமாலயன் 450 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 6 மந்த்துக்குள்ளே அதாவது மேக்குள்ளவே இந்தியாவில் லான்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது டெஃபினட்டாக இந்த பைக்கோட ப்ரைஸ் அதாவது ஹிமாலயன் 450யோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 3,30,000 அந்த ரேஞ்சில் வந்து ப்ரைஸ் இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க பட் நம்ம இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ராயல் என்ஃபீல்டோட அடுத்த பிக் லான்ச் இந்த இமாலயன் 450 அப்படிங்கிறது தான் ஏன்னா இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான அட்வென்ச்சர் டூரர் மோட்டார் சைக்கிளாக இருக்குது ஸோ அடுத்த பிக் லான்ச் ராயல் என்ஃபீல்ட் இந்த பைக்கை வந்து லான்ச் பண்ணாங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் நாலாவதாக நம்ம பார்க்க போகிற பைக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே அட்வென்ச்சர் டூரர் மோட்டார் சைக்கிள் ஆனால் ஹீரோவோட எக்ஸ்பல்ஸ் 400ல தான் உங்களுக்கு லான்ச் பண்ண போகிறாங்க இப்போது 200 4V எக்ஸ்பல்ஸ் மாடல் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆகும் நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க பட் இந்த எக்ஸ்பல்ஸ் 400 பார்த்தீங்க அப்படின்னா 2,30,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் லான்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் நல்ல ரக்டான ஃபீல் வந்து கொடுத்துருக்காங்க ஹீரோ அண்ட் இந்த பைக்கில் உங்களுக்கு ஒரு சில விஷயம் சொல்லணும்னா டியூயல் சேனல் ஏபிஎஸ் டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் சிஸ்டம் அண்ட் தென் உங்களுக்கு நல்ல ஹையான கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் ஃப்ரண்ட்லேயும் ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்பிட் சீட் வந்து இருக்குது பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லாம்
கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பெஸ்ட்டான டெக்னாலஜி அண்ட் லேட்டஸ்ட் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே ஹீரோவோட எக்ஸ்பல்ஸ் 400 வந்து கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டாக 230,000 அப்படிங்கிறது வேல்யூ ஃபார் மணியான ஒரு ப்ரைஸ். கூடிய சீக்கிரம் இந்தியாவில் வந்து பார்க்கலாம், மேபி கப்பல் ஆஃப் 1000 இன்க்ரீஸ் பண்ணி லான்ச் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அஞ்சாவதாக நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஜாஜும் ட்ரையம்பும் கொலாபரேஷனில் லான்ச் ஆக போகிற 350cc ஸ்கிராம்பர் மோட்டார் சைக்கிள். ஸோ இந்த 350cc-யை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஹோண்டாவோட CB350 ரைவலாக இருக்கும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா KTM-ஓட 390 டியூக் இந்த மாதிரியான மாடல்ஸ்க்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ரைவலாக இருக்க போகுது. ஸோ பஜாஜ் டிரையம் ஸ்கிராம்பர் 350 என்ன மாதிரியான ப்ரைஸில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250,000 எக்ஷோரூம் ப்ரைஸில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பைக்கோட ஸ்பை ஷார்ட்ஸ் அண்ட் ரோட் டெஸ்டிங் இமேஜஸும் நம்ம ஓவர் தி இயராக பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். பட் இன்னும் வந்து அஃபிஷியலான எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்லை. பட் ஸ்கிராம்பர் மோட்டார் சைக்கிள் மட்டும் கிடையாதுங்க, க்ரூசர் மோட்டார் சைக்கிள் லான்ச் பண்ண போகிறாங்க. 350, 250 அண்ட் 400 வரைக்கும் உங்களுக்கு பஜாஜ் ட்ரையம் கொலாபரேஷனில் பைக்ஸ் வந்து இந்தியாவில் அப்கமிங் இயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா லான்ச் பண்ணுறதுக்கான பிளானிங் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஸ்கிராம்பர் 350 பஜாஜ் ட்ரையம்ஸ் கொலாபரேஷனில் கூடிய சீக்கிரம் இந்தியன் மோட்டார் சைக்கிள் மார்க்கெட்டில் பார்க்கலாம். ஆறாவது நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ராசர் 150 அப்படிங்கிற யமஹாவோட அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிள். ஸோ இந்தியாவில் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நிறைய அட்வென்ச்சர் டூரர் மோட்டார் சைக்கிள், அதுவும் டியூல் பர்பஸ் அட்வென்ச்சர் டூரர் எனக்கு அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிள் யமஹா கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த பைக் இப்போ ரீசெண்டாக பிரேசிலில் லான்ச் பண்ண க்ராசர் 150 கூட இருக்கலாம், பிகாஸ் இந்த பைக்கோட ப்ரைஸ் அரவுண்ட் 160,000 தான் வருது. நல்ல பைக் ஃபங்க்ஷனாலிட்டி, ஹெட் லேம்ப்ஸ், டெலாஸ்கோபிக் ஃபோக்ஸ், மோனோஷாக் சஸ்பென்ஷன், டேர்ன் பை டர்ன் நேவிகேஷன் சிஸ்டம், சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பெஸ்ட்டான ஒரு என்ட்ரி லெவல் அட்வென்ச்சர் டூரர் மோட்டார் சைக்கிள் இந்தியாவில் ஹீரோவோட எக்ஸ்பல்ஸ் 204V ரைவலாக லான்ச் பண்ணுறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்ததாக ஏழாவது நம்ம பார்க்க போகிற பைக்னு பார்த்தீங்கன்னா கவாசக்கியோட Z125. ஸோ இந்த Z125 பொறுத்த வரைக்கும் இன்னும் கன்ஃபர்மேஷன் வரல, பட் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது. கவாசக்கியோட இந்த Z125 இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 145,000 155,000 சிங்கிள் சிலிண்டர் Z125 இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்க. அண்ட் இந்த பைக்கோட கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் வந்து கொடுப்பாங்க, அண்ட் மோனோஷாக் சஸ்பென்ஷன், டியூல் சேனல் ஏபிஎஸ் அவைலபிளாக இருக்குது, டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வித் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பெஸ்ட்டான டெக்னாலஜியோட Z125 வருது. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் Z250-ஓட டிசைனும் நிஞ்சா 125-ஓட கான்ஃபிகரேஷனும் கொடுத்துருக்கிறதுனால இந்தியாவில் நிறைய ஃபேன்ஸ் இந்த பைக்கை எதிர்பார்க்குறாங்க. எட்டாவது நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோட சிபிஆர் சீரீஸ் வந்து திரும்பவும் ரீலான்ச்சிங் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு மோட்டார் சைக்கிள் லான்ச் பண்ண போகிறாங்க, சிங்கிள் சிலிண்டர் மோட்டார் சைக்கிளான சிபிஆர் 150R அண்ட் இன்லைன் ட்வின் சிலிண்டர் மோட்டார் சைக்கிள் 250RR அப்படிங்கிற ரெண்டு மோட்டார் சைக்கிள் லான்ச் பண்ண போகிறாங்க. பட் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுறாங்க தனியாக அப்படின்னா 150R தான் லான்ச் பண்ணுவாங்க. யமஹாவோட R15 Version 4 ரைவலாக 185,000 எக்ஷோரூம் ப்ரைஸில் பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷன் நியூ டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. யூஸ் டிஃப்ரெண்ட் ஃபோக்ஸ், TFT கலர்டு டிஸ்பிளே, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, குயிக் ஷிஃப்ட் டோர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஸ்விங்கம், டியூல் ப்ரொஜெக்டர் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு 2023 தேவையான எல்லா பெஸ்ட்டான அப்டேட்ஸும் கொடுத்து தான் இந்த சிபிஆர் 150R இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணுவாங்க. கூடிய சீக்கிரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், டெஃபினட்டாக லான்ச் பண்ணுவாங்க. ஒன்பதாவது நம்ம பார்க்க போகிற பைக் டிவிஎஸோட அப்பாச்சி RR200. அப்பாச்சி RR310 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான ப்ரைஸ், பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷன் தான் சொல்லியாகணும். இன்னொரு விஷயம் என்னென்னா பிஎம்டபிள்யூ கொலாபரேஷனில் இருக்கிறதுனால பெஸ்ட்டான ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. பட் இது டிவிஎஸை பொறுத்த வரைக்கும் RR200 டிவிஎஸ் மட்டுமே ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. டெஃபினட்டாக 160,000 தான் எக்ஷோரூம் ப்ரைஸ் வரப்போகுது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் RR200 என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷனில் கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. பத்தாவதா கடைசியாக நம்ம பார்க்க போகிற பைக்னு பார்த்தீங்கன்னா GPX அப்படிங்கிற தாய்லாண்ட் பேஸ்டு மோட்டார் சைக்கிள் கம்பெனிலேருந்து டீமன் GR200R அப்படிங்கிற என்ட்ரி லெவல் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஃபுல்லி ஃபேட் மோட்டார் சைக்கிள் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் யமஹாவோட R15 Version 4 அண்ட் பஜாஜோட பல்சர் RS200 கிரைவலாக லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் TFT கலர்டு டிஸ்பிளே, கோல்டன் கலர் யூஸ் டிஃப்ரெண்ட் ஃபோக்ஸ், மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ் அண்ட் நல்ல பெஸ்ட்டான டிசைன் அண்ட் நிறைய கான்ட்ராஸ்டிங்கான கலர்ஸில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. 185,000 எக்ஷோரூம் ப்ரைஸ் வந்து சொல்லியிருக்காங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்த்த 10 அப்கமிங் 2023 மோட்டார் சைக்கிளில் உங்களுக்கு எந்த பைக் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் தயவு செஞ்சு அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.